ஹைதராபாத்தில் உள்ள நேரு உயிரியல் பூங்காவில் 8 ஆசிய சிங்கங்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். தற்பொழுது இந்த 8 சிங்கங்களுக்கும் தொற்று பாதிப்பானது எப்படி உறுதி செய்யப்பட்டது? மேலும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, பாதுகாப்பாக இருக்கின்றனவா, விவரங்கள் என்ன ரமேஷ்? அதாவது கடந்த ஏப்ரல் 24 ஹைதராபாத்தில் உள்ள நேரு தேசிய உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய 8 ஆசிய சிங்கங்களுக்கு மூச்சு விடுவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து சிங்கத்தினுடைய வாய், மூக்கு மற்றும் தொண்டை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை ஆய்வகத்திற்கு அனுப்பி சோதனை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஆய்வக முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அந்த முடிவில் அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய 8 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. உடனடியாக அந்த சிங்கங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவற்றுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றவர்களுக்கு அதனால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த பூங்கா மூடப்பட்டு இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் தற்போது உருமாற்றம் அடைந்துள்ள கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாகத்தான் இந்த தொற்று ஏற்பட்டுள்ளது என்று கூற முடியாது. அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அந்த சிங்கங்கள் தற்போது நலமுடன் இருப்பதாகவும், நன்றாக சாப்பிட்டு வழக்கமான அளவிலேயே தற்போது அவை நடந்து வருவதாக தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் மத்திய அரசு இன்னொன்றையும் தெரிவித்திருக்கின்றது. உலகின் பல நாடுகளில் உள்ள பூங்காவில் ஒரு சில விலங்குகளுக்கு அந்த சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அனுபவத்தை வைத்து பார்த்தோமேயானால் விலங்குகளிடமிருந்து இந்த தொற்று மனிதனுக்கு பரவும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமாக எந்த ஆதாரமும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலம் விலங்குகளிடமிருந்து இது மனிதனுக்கு பரவாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது எழுந்துள்ள கேள்வி, இந்த சிங்கங்களுக்கு எப்படி இது பரவியது என்பதுதான் நம் முன்னிற்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நோய் தொற்று மனிதனிடமிருந்து விலங்குகளுக்கு பரவுமா என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது.